हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू शंकर सिंपल रेसिपीज चैनल इनके नम चैनल और ईसिया से स्वीट जिलेबी इत लास्ट एपिसोड को कुछ कोमल शो अड्वांटेज टास्क कोट्टिरुंदांगा ना से नम्म अंद जिलेबी दा एप्पडी इंस्टेंटा सेय्यिरदुन्नु पाक्कपोरोम इंद जिलेबी यूशुवला मैदा मावु 8 मणि नेरम ऊरा वच्चु सेय्यिर ओरु स्वीट्टुंगा नम्म ओरु 15 निमिषत्तुल एप्पडी सेय्यलाम्नु पार्त्तिडलाम அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸ்க்காக தான் ஆட் பண்ணுறேன் அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போதும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப்பு தயிர் 125 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஜிலேபிக்கு முக்கியமான பதமே இந்த மாவு கலக்கிற பதம் தான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் போட்டுக்கிட்டு கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் மொத்தமாக ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம்னா நமக்கு ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதிக்கப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதனோட 1 teaspoon பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக 1 teaspoon பேக்கிங் சோடாவும் 1 tablespoon வினிகரும் இந்த பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் புசு புசுன்னு வரணும் அப்படின்றதுக்காக வினிகர் புளிப்பு தன்மைக்காக அதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலர் எல்லோ கலர் ஜிலேபி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இது மைதா மாவு நீங்கள் புளிக்க வச்சு செஞ்சீங்கன்னா அந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் அவசியம் இல்லை நான் உடனே செய்யணுன்றதுக்காக பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த தண்ணியெலாம் ஆட் பண்ணும்போது இதெல்லாம் கூட சேர்க்கும் போதே கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கும் இன்னும் 1 tablespoon தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பதம் வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து போடும்போது ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இது நம்ம எடுத்து புழியும் போது ஜிலேபி சுத்தும் போது கொஞ்சம் ஈவனாக வரணும் அதனால் இந்த இந்த இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கோங்க இப்போது ஜிலேபிக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம அதுக்கான சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் 250 grams அதே அளவுக்கு அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் 1.5 cups இந்த அளவுக்கு தண்ணி போதும் இது வந்து நல்லா கொதிக்க விடணும் இந்த சர்க்கரை கொதிக்கும் போது அது நல்லா அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே வந்துடும் அதெல்லாம் எடுத்துருங்க இது கொஞ்சம் கல்லறிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க அது கொதிக்கும் போது கொஞ்சம் குங்குமப்பூ நான் போட்டுக்கிறேன் இதுவும் நல்லாவும் இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் கொஞ்சம் கூட ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகு நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி செய்வோமோ அந்த பதம் தாங்க 10 நிமிஷம் கொதிச்சோடனே கையில் பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சதுன்னா ஒட்ட ஆரம்பிச்சதுன்னா நம்ம நெட்டிடலாம் பாகு ரெடி ஆகிடும் ரொம்ப கம்மி பதம் அளவுக்கும் வேண்டாம் நீளமான கம்மி பதம் அந்த அளவுக்குலாம் வேண்டாம் கையில் பிசு பிசு தன்மை வந்துருச்சுன்னா நீங்கள் சர்க்கரை பாகு நெட்டிடலாம் ஜிலேபி புழியறதுக்காக நான் இப்போ ஒரு கெச்சப் பாட்டில் எடுத்திருக்கேன் இது கடைகளில் கிடைக்குது இது இல்லைன்னா நம்ம பால் கவரை கோன் மாதிரி செஞ்சு அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு எண்டை கட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஜிலேபி புழிஞ்சிக்கலாம் இதில் ரொம்பவும் ஈஸியாக வரும் அதுக்காக நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன் இதில் ஓரளவுக்கு ஒரு கால் வசதி ஒரு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணாலும் போதும் இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் 1/4 அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஜிலேபி புழிஞ்சிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஜிலேபி பிழிங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் கருகிடும் லோ ஃப்ளேமில் எண்ணெய் சூடாகாமல் இருந்தாலும் வேகாது அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜிலேபி பிழிய ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு 1-2 இது மாதிரி போட்டு பாருங்கள் நல்லா வந்துடும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் இது நம்ம எடுக்கும் போது கிறிஸ்பினஸ் தெரியும் நல்லா வெந்ததுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து ஜீராவில் போட்டுட்டு ஜீராவில் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் ஒரு 30 seconds ஊறினா போதும் 1/2 minute ஊறினா போதும் அதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்த செட்டு நான் பிழைய ஆரம்பிச்சிடுறேன் இப்போ கொஞ்சம் நல்லா வருது அதனால் ஒரு 4-5 நான் ஒரே நேரத்தில் போட்டுக்கிறேன் இது மாதிரி சுத்தும் போது நடுவில் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஒன்று போட்டுட்டு அடுத்தது போடும்போதே இன்னொன்று வேக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மேலே எழும்ப ஆரம்பிக்கும் அதுதான் கரெக்டான எண்ணெய் பதம் இது பாருங்கள் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது அப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அது வேக வச்சிடலாம் நம்ம ஜீராவில் போட்ட ஜிலேபியும் நல்லா ஊறிடுச்சு இது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச கிறிஸ்பியான ஜூஸியான சூப்பரான ஜிலேபி ரெடியாக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்கு இல்லையா இது சாப்பிட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட அடுத்த செட்டு ஜிலேபியும் ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுட்டு ஒரு 1/2 minute ஊறினதுக்கப்புறமா
சர்விங் போலுக்கு மாத்திக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.